ஆனால் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி மாநில எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து உத்தரவிட்டிருக்கதாக செய்தி பரவிட்டிருக்கு. அது வந்து கூடிய விரைவில் அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓபிகள்லாம் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. சீமான நிச்சயமாக கைது பண்ணிடுவாங்க, கட்டாயமாக அவர் சீமான் வந்து சிறைக்கு போயிடுவார், இனிமேல் எங்களை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லைடா, திமுக எதிர்க்க யாருமே இல்லைப்பானுமே அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டத்தில் ஒரு மிதப்பில் அவங்க வந்து இருக்காங்க. எதனால் அண்ணன் சீமான் மீது வந்து இந்த வழக்கு போட சொல்லி எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பாக அவங்களுக்கு தெரியும் நான் சாட்டை துரைமுருகன் வந்து துரைமுருகன் அவர்களை வந்து கைது பண்ணாங்க. எதனால் கைது பண்ணாங்க அப்படின்னா, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பாடலை கருணாநிதி அவர்கள் குறித்தான ஒரு பாடலை வந்து பாடிட்டாரு, கருணாநிதி அவர்களை வந்து இழிவு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணாங்க. அதே பாடலை அண்ணன் சீமான் அவர்கள் அடுத்த சில கூட்டங்களில் வந்து பாடி காமிச்சாப்புல அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பாடவும் அந்த பாடலில் ஒரு சமூகத்துடைய பெயரை வந்து அந்த பாடலில் வந்து வரியாக வருது, அந்த சமூகத்தினுடைய பெயரை வந்து இழிவு செய்கிற விதத்தில் அது இருக்குது, அதனால் வந்து அந்த சமூகத்தினுடைய பெயரை பற்றி அந்த சமூகத்தை பற்றி அந்த வார்த்தையை யார் குறிப்பிட்ட வந்து இழிவு செய்தாலும் அவர்கள் மீது சக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஒரு ஜியோவை பாஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அண்ணன் சீமான் அவர்கள் அதன் பிறகாகவும் ஒரு கூட்டத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ வந்து இந்த மாதிரி சொல்லி ஒரு மேற்கோள் காட்டி பேசுவதற்காக இந்த பாட்டை பண்ணதுக்காக சொல்லி மறுபடியும் அந்த பாடலில் இருக்கக்கூடிய வரியை வந்து குறிப்பிட்டார். சரி, இப்போ அதற்காக தான் வந்து இப்போ இந்த எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து உத்தரவிட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. வேறு எதுக்கு வேற ஒரு காரணம் கிடையாது. அந்த பாடலை கருணாநிதி அவர்கள் குறித்தான அந்த பாடலை வந்து பாடிட்டார். அந்த ஒரு விஷயத்தை வந்து குறியாக வைத்து எப்படியாவது சீமானை வந்து கைது செஞ்சிடணும் அப்படின்னு தீவிர முனைப்போடு வேலை செய்கிறார்கள் சிலர். அதனுடைய நீட்சியாக தான் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சம்பவங்கள் தமிழ்நாடு அரசியல் களத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது பற்றி பேசுவதற்காக தான் இந்த பதிவு. நாம் தமிழ் கட்சினா பல பேருக்கு வந்து பின்னாடி ஏதோ பத்த வச்சுட்ட மாதிரி எரியுது போல். ஏன் எரியுன்னு தெரியல. ஃபேனை 18, 20, 30, 50 கூட வச்சுக்கிட்டு அப்படி ஒரு புதுசாக ஒரு ஃபேனோட தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான். இங்கே வர்றான், தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான். திமுக எம்பி அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று அவர் அவங்களுடைய வலைதளத்தில் சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, பெண்கள் வந்து எந்த உயரத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு பறந்தாலும் அவங்கள வந்து இழிவு செய்வதற்காக வந்து அவங்கள வந்து வன்மத்தோடு தவறான வார்த்தைகளை போட்டு வந்து அவங்கள திட்டுறது, அவங்க மேலே வந்து அவங்கள இழிவாக பேசுறது, அந்த மாதிரி சமூக வலைத்தில் யாராவது பதிவு பண்ணிங்கன்னா உண்மையாக கண்டிக்கக்கூடியது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பதிவு போட்டிருக்காங்க. அதை யாரை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா பாண்டே இருக்காங்கல்ல, அவங்கள வந்து குறிப்பிட்டு அவங்கள வந்து சிலர் வந்து விமர்சிச்சிருக்காங்க, தவறான முறையில் வார்த்தையை போட்டு பேசியிருக்காங்க, அது வந்து உண்மையாக கண்டிக்கக்கூடியதுங்கிறது தான் மேற்கோள் கட்டி பேசியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து ஆதரிக்கிறோம், உண்மையாகவே ஆதரிக்கிறோம். பெண்கள் குறித்து மட்டும் இல்லை, யார் குறித்தும் யாரும் தவறாக பேசக்கூடாது. குறிப்பாக சொல்லலாம், நீங்கள் பெண்களை குறித்து எவனுமே எந்த ஒரு வார்த்தையும் போட்டு மரியாதை குறைவாகவோ கெட்ட வார்த்தை போட்டோ இழிவான வார்த்தைகளை சொல்லியோ யாரும் விமர்சிக்கக்கூடாதுங்கிறதே சொல்லிக்கிறோம். யாரை பற்றியும் யாரும் விமர்சிக்கக்கூடாது. சோசியல் மீடியாவில் விமர்சிக்கலாம், கருத்தில் ரீதியாக நாகரிகமாக. ஒரு அரசு தவறு செய்தனா, இல்லை எதிர்கட்சி தவறு செய்தனா, யாரோ ஒரு நபர்கள் தவறு செய்தால் கூட அதை சுட்டி காட்டி நாகரிகமான முறையில் வந்து யார் வேணால் பேசலாம், அதுக்கு வந்து நம்ம யாரும் தடை போடுற கிடையாது. அப்போ இந்த இடத்துல அம்மையார் கனிமொழி போட்ட அந்த பதிவை வந்து நம்ம முழுமையாக வரவேற்கிறோம். அவங்க சொன்னது சரிதான், யார் யாரை பற்றி தவறாக பேசினாலும், குறிப்பாக பெண்களை பற்றி தவறாக பேசினாலும் அவங்க மீது வந்து சட்ட நடவடிக்கை வந்து பாயணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த பதிவு போட்ட நேரமாக என்னென்னு தெரியல. அம்மையார் கனிமொழி அவர்கள் இந்த பதிவை எப்போ போட்டாங்களோ அதுக்கு முன்னாடி அதிகமாக இருந்துச்சு, இருந்தாலும் இப்போ நம்ம கண்ணில் வந்து அதிகமாக தென்படுது. முன்னாடி தென்படாதுங்க, அதிகமாக வந்து நம்ம கண்ணில் வந்து தென்படாது. எப்படி, என்ன தென்படாது? திமுகவை சேர்ந்தவர்கள், திமுக ஐடிவிங்கை சேர்ந்தவர்கள் வந்து கெட்ட வார்த்தையில் வக்கரத்தோட சோசியல் மீடியாவில் எழுதுவாங்க. அதை நம்ம போய் அவசரத்துக்கு எடுக்க நினச்சா கூட டக்குன்னு சிக்காது, டெலிட் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆனால் அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து பதிவு போடுறதுக்கு பிறகாக பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை, குறிப்பாக பெண் நிர்வாகிகளை வந்து குறிவைத்து அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி வக்கரத்தோட வன்மத்தோட கேவலமான முறையில் கமெண்ட் பண்ணுறது, கெட்ட வார்த்தை போட்டு எழுதுறது, அவங்களுடைய குடும்பத்தை பற்றி சித்தரித்து தவறான முறையில் எழுதுறது, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தவறாக எழுதுவது, அவங்களுடைய நடத்தை பற்றி தவறாக எழுதுவது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக சில நபர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, திமுகவுக்கு ஆதரவாக சோசியல் மீடியாவில் வேலை செய்யக்கூடிய சில ஐடிக்கள் தரவுகளோடு நான் வச்சுருக்கேன். குறிப்பாக சொல்லப்போனால், நாம் தமிழ் கட்சியுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளை வந்து தவறான முறையில் வந்து பதிவு போடுறாங்க. காவல்துறை தரப்புலேருந்து வந்து பதிவு போடுறாங்க. என்ன பதிவு போடுறாங்க தெரியுமா? யாருடைய அனுமதியின்றும் அவங்களுடைய புகைப்படத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது, அது அதை மீறி பயன்படுத்தினா வந்து நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லி பதிவு போடுறாங்க. சிறப்பான முன்னெடுப்பு, யாருடைய புகைப்படத்தையும் யாரும் வந்து பயன்படுத்தி பதிவு போடக்கூடாதுன்னா, திமுகவை சேர்ந்தவர்கள் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகிகளுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி அத்தனை பதிவு போட்டிருக்காங்களே. ஏங்க, இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷ்ணு கதை ஒரு கருத்து சொல்லியிருக்கான், இது வந்து தவறான கருத்து, இது பொய்யான கருத்து, இது அவதூறான கருத்து, இது ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேங்கிறத நான் தாங்கிறத வந்து ஒரு இடத்துல போய் மேற்கோள் காட்டி நாலு பேர்கிட்ட தெரிய வைக்கணும் அப்படின்னா,
மக்கள் என்னை பத்தி அம்பலப்படுத்தணும் அப்படின்னா என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி ஒரு கரு இது நான் சொல்லணும் என்னெல்லாம் தவறா இருக்கு, நான் என்ன சொல்றதுல என்னெல்லாம் அவதூறா இருக்குங்கிறத வந்து குறிப்பிட்டு போட்டா இது தப்பா பெருசா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றியோ இல்லை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக வன்மத்தை வக்கரத்தை இல்லாத ஒன்று இருப்பது போல எழுதி பரப்புனா எவ்வளோ பெரிய மோசமான வேலை இது. இதை செய்கிறாங்க, நான் ஆதாரம் வச்சிருக்கேன், ப்ரூஃப் வச்சிருக்கேன், அம்மையார் கனிமொழி அவர்களை வந்து மென்ஷன் பண்ணி நானே பதிவு கூட போட்டிருக்கேன். அம்மையார் கனிமொழி அவர்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரே விஷயம் தான், அம்மையார் கனிமொழி அவர்கள் உங்கள் ஆட்சி நடக்குது, உங்கள் ஆட்சியில் வந்து உங்கள் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து மாற்று கட்சியை சேர்ந்தவர்களை வந்து மிகவும் தரம் தாழ்ந்த முறையில் வந்து விமர்சனம் செஞ்சுட்ருக்காங்களே, அப்போ அதுக்கெலாம் நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களா? என்ன நடக்குதுங்க அப்புறம் என்ன அதில் பாரபட்சம் என்ன? இந்த காவல்துறையோ இல்லை சைபர் கிரைமோ எல்லாத்துக்குமான தானே, எல்லோருடைய வரிப்பணத்துலேயும் மக்களுடைய வரிப்பணத்துலேயும் தானே எல்லாத்துக்கும் சம்பளம் போகுது, எல்லாருக்குமானவர்கள் தானே. அது என்ன இந்த சைபர் கிரைம் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை பற்றி ஏதாவது தவறான முறையில் வந்து ஒரு பதிவு போட்டான்னு சொல்லி எவனோ நம்ம ஏற்கலை, அப்படி எவனோ ஒருத்தர் பதிவு போட்டால் கூட உடனே அவன் மீது நடவடிக்கை பாயுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை பற்றி யாராவது ஏதாவது பேசினா, குறிப்பாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரி கேவலமான முறையில் வன்மமான முறையில் வந்து வன்மத கக்கிற விதத்தில் அவதூறாக பொய்க்கரத்தை போட்டு மோதை சித்தரித்து ரொம்ப கொடுமையான கேவலமான முறையில் அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல, இதுக்கு மேலே இதை விட எப்படி வார்த்தை உருவாக்குறது தெரியல, அவ்வளோ கொச்சையாக முறையில் சித்தரிக்கிறாங்க. கொச்சையான முறையில் ஒரு கட்சி தலைவருடைய புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு வேறு ஏதோ ஒரு தவறானது வந்து புகைப்படத்தை முகத்தை வச்சு அப்படிலாம் பார்ப்பக்கூடியவர்களை வந்து இதை சைபர் கிரைமை பார்த்துட்டு சும்மா இருக்க, சும்மா ஒன்றும் இல்லை, காவல்துறை தர கைதெலாம் பண்ணி நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னா அடுத்த ரெண்டாவதுங்கிறதுலாம் முதல் கட்டமாக சைபர் கிரைம் உங்களுடைய அஃபிஷியல் அந்த பேஜிலிருந்து அந்த கணக்கிலிருந்து நீங்கள் ஒருத்தர் தவறான முறையில் வந்து ஒரு கட்சித் தலைவரை பற்றி தவறாக எழுதுறானா இந்த பதிவை நீங்கள் நீக்கவில்லை என்றால் உங்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு பதிவு காவல்துறை போட்டிருக்குமா இல்லை சைபர் கிரைம் போட்டிருக்குமா? போட்டார் செய்வாங்களா அவனாச்சும் எல்லாருக்குமான தானேங்க, இந்த காவல்துறை இந்த சைபர் கிரைம் எல்லாமே எல்லாருக்குமான தானே, இந்த அரசு அதிகாரம் எல்லாருக்குமான தானே, நம்ம கொடுக்க வரிப்படுத்தல் தானே இந்த அரசாங்கம் நடக்குது, அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் வேணா இன்றைக்கு திமுக தலைமையாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம், ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு திமுகவாக இருக்கலாம், ஆனால் எல்லாருக்குமான ஆட்சி தானே அது, எல்லாரும் மக்கள்கிட்ட இருந்து வரிப்பணத்தை வாங்கி தானே இந்த ஆட்சி நடத்துகிறாங்க, எல்லாருடைய காசு தானே இந்த ஆட்சி நடத்துகிறாங்க, அப்புறம் திமுக காரர்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு மற்ற கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மாற்று கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நியாயமா, இது எப்படி ஏற்கிறது? இதுக்கெல்லாம் அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து ஒரு கண்டன பதிவு சின்ன ஒரு ட்வீட் கூட பண்ண மாட்டாங்க, அது எப்படி இது என்ன என்ன மாதிரி பார்க்குறது அப்புறம் இதை சொல்லுங்க. அடுத்த அண்ணன் சீமான் அவர்களை எப்படியாவது கைது செஞ்சிடணும், சீமானை கைது பண்ணிட்டோம்னா தம்பிமார்கள் பயந்துருவாங்க, எப்படின்னா உங்கள் தலையை உங்களுடைய தலையவே தூக்கிட்டோம்டா அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, ஏன்னா உங்கள் உங்கள் அண்ணன் தானே எல்லா பிரஸ் உட்காந்துட்டு எல்லாத்தையும் வந்து விமர்சிக்கிறாரு, திமுகவுடைய திமுக பற்றி தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்து வெளிப்படையாக உடைக்கிறாரு உங்கள் அண்ணன் தானே, உங்கள் அண்ணனே தூக்கி உள்ள வைக்கிறோம் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்றக்காக வந்து இன்றைக்கி ஓபிக்கள் வந்து தீவிரமாக வேலை செய்கிறாங்களாம். நமக்கு வந்து சில செய்திகள் வருது இந்த மாதிரி வந்து நான் சீமான் அவர்களை கைது செய்வதற்கான பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஊபிகளுக்கு தெரியல, சீமான் வந்து கேஸை போட்டு உள்ளதெல்லாம் பயந்துடுவார் அப்படின்னு, எப்பா அவர் தேசிய பாதுகாப்பே பார்த்தவர் சும்மா வந்து நிற்கல, அண்ணன் சீமான் அப்படிங்கிற அந்த இந்த ஒரு ஒற்றை உச்சரிப்புக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வழிகள் இருக்குது, எவ்வளோ பெரிய பயணங்கள் இருக்குது, எவ்வளோ பெரிய சுமைகள் இருக்குது, எத்தனை தடங்களை தாண்டி வந்திருக்காரு, எத்தனை பிரச்சனைகளை பார்த்துருக்காருங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில் நினைக்கிறேன். சீமானுங்கிற ஒரு நபரை உருவாக்கி விட்டாலே இந்த திமுக தான், நீங்கள் தான் உள்ளே பிடிச்சி போட்டீங்க, இன்றைக்கி பிடிச்சி உள்ளே பிடிச்சி போடுங்க, இன்னும் பல பேர் சீமான் யாரும் தேடுவான், அண்ணன் சீமான் அவர்களை பற்றியான முழு செய்தியும் வந்து கடைகூடி எங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை இவங்களே செய்யப்போகிறாங்க. கூடிய விரைவில் அந்த திமுகவுடைய கொடுங்கோன்மை ஆட்சி முடிவுக்கு வருங்க, அந்த முடிவுரையை நாம் தமிழ் கட்சி எழுதும், அண்ணன் சீமான் எழுதுவார், பார்க்க தான் போகிறீங்க.